தேன் குழல் முறுக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழல் முறுக்கு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 5 டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்துக்கிட்டோம். அதே டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்தம் பருப்பும், 1 டம்ளர் கொட்டுக்கடலையும், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3 டீஸ்பூன் சால்ட்டு, பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் எள்ளு எடுத்துருக்குறோம். உளுந்த மிதமான சூட்டில் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி பொட்டுக்கொள்ளையும் நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பச்சரிசியை 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை நல்லா ஈர்த்துக்கிட்டு வெள்ளை துணியில் உலத்தி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸ் மில்லையும் அரைச்சி எடுத்துக்கலாம். உலர்த்தி வைத்த அரிசியை நம்ம நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி மாவாக்கியாச்சு. நல்லா நைஸாக இருக்குது பாருங்க. இது வேணும்னா சலிக்கலாம், நம்ம சலிச்சு கூட மாவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பொட்டுக்கல்ல எடுத்தோம் இல்லையா, அந்த பொட்டுக்கல்லையும் நம்ம பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ண இந்த அளவுக்கு உங்களுக்கு பவுடர் வந்திருக்குது. அதே மாதிரி நம்ம லைட்டாக வறுத்த உளுந்த மாவையும் உளுந்த பருப்பையும் பொடி பண்ணி வச்சியாச்சு. இப்போ நம்ம முறுக்கு செய்கிற முறையை பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி சலிச்சு வச்ச மாவை சிம்ல லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக, ரொம்பவும் வறுத்துடக்கூடாது. மாவை லைட்டாக நம்ம வந்து 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊற்றி நம்ம மாவை பிணைய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம லைட்டாக அந்த வறுத்து வச்ச மாவை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அகலமான ஒரு பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம கிளறதுக்கு சரியாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் இந்த அரிசி மாவை கொட்டின பிறகு நம்ம உளுந்த மாவு, அந்த அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு, எள்ளு, இதெல்லாம் நம்ம கொட்டணும். கொட்டிட்டு கலந்து வச்சுக்கணும். பாருங்கள், கொட்டியாச்சு. அதுக்கடுத்து நம்ம உளுந்த மாவு கொட்டலாம். உளுந்த மாவு அப்படியே போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு, உளுந்த மாவு ரெண்டுமே போட்டுக்கிறோம். போட்டாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்க முடியாது, அந்த ஜீரகத்தை நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் போட்டாச்சு. அடுத்தது சால்ட்டு போட்டுக்கிறோம். பாருங்கள், 3 ஸ்பூன் சால்ட்டு. அடுத்தது எள்ளு. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிளறணும். பாருங்கள், கலக்கி விட்டாச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றி கிளறி விடலாம். கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தாலும் நம்ம கையிலேயே இது பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுடுதண்ணி நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவும் கொதிக்க கொதிக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதுமானது. நம்ம கை பண்ணிற அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து மாவு ஆனால் பிறகு எண்ணெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், சுடு எண்ணெய் சேர்க்கனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ கையிலேயே நம்ம பிணைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சோண்டு பட்டர் போட்டு பிணைஞ்சிருக்கிறேன். பட்டர் இல்லை அப்படின்னா நம்ம சுடு எண்ணெய் போட்டு கூட நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம சால்ட்டு வந்து மாவு கூடையே போட்டு நல்லா விரவிட்டோம். அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில் சால்ட்டை கரைச்சிட்டு கூட நம்ம மாவு கூட போட்டு ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணி நம்ம முறுக்கு உலக்கில் இந்த மாவை வச்சு புளிய வேண்டியது தான். நம்ம செய்கிற முறுக்கில் வந்து காரம் எதுவுமே நம்ம போடலை, வெறும் சால்ட்டு மட்டும் தான் போட்டிருக்கோம். ஏன்னா குழந்தைங்களாம் இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம காரம் தேவை அப்படின்னா நம்ம வரமிளகா இருக்குது இல்லையா, அதை நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட. அப்போ முறுக்கு வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். எனக்கு ஒயிட்டாக தான் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் 2 எடுத்து நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் சாறு மட்டும் எடுத்து நம்ம புளிஞ்சு நம்ம முறுக்கில் சேர்த்துக்கலாம். முறுக்கு பாருங்கள், கரண்டியில் புளிஞ்சு வச்சுருக்கோம். இதை 1 பை 1 நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 2-3 கரண்டியில் அது மாதிரி புளிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அட்ட டைத்தில் நமக்கு வேகிறதுக்கும் நம்ம பசியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பொழுது அந்த கடைசியில் நம்ம புளிஞ்சி விட்டு அதை சுத்து வரும்பொழுது அதை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வச்சிடணும் சென்டரில். அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. லைட்டாக பரட்டி போட்டுக்கலாம். கை சூடு தாங்கணும்னா நம்ம எண்ணெயிலே கூட டைரெக்டாக புளியலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வீட்டில் செய்யும் பொழுது ஹைஜீனிக்காக இருக்குது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவும் ஏற்படும் ஏற்படாது. ஏன்னா நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம், பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறோம், எள்ளெல்லாம் இருக்கிறனால நல்லது.
வெந்துருச்சு, நம்ம எடுத்து போட்டுடலாம். எண்ணெயெல்லாம் குடிக்கல பாருங்க, முறுக்கு பாக்குறதுக்கே பாருங்களேன். பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு.